அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது ஆடி மாதம் நடந்துட்டுருக்கு. இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு கிழமையுமே அம்மனுக்கு சிறப்பான வழிபாடுகளும் திருவிழாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதில் குறிப்பிட்டு நாம் இப்போது ஆடி சனிக்கிழமையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆடி சனிக்கிழமையில் அம்மனுடைய வழிபாடு மேற்கொண்டால் கடன் பிரச்சனை எல்லாம் தீரும் அப்படின்னும், தீராத கடன் கூட தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நரகத்தில் இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வழியாக இந்த ஆடி மாத சனிக்கிழமை வழிபாடு பற்றி சொல்றாங்க. அது பற்றி என்ன அப்படிங்கிறத நாம முழுமையா இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னதான் ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு அப்படின்னு நாம தனித்தனியா வழிபட்டாலும் கூட, இந்த சனிக்கிழமைக்கு அப்படின்னு ஒரு சிறப்பு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன், தொடர்ந்து பாருங்க. அதே போல இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி மாதத்துல சிறப்பா நாம இப்படி வழிபாடு செய்யலாம், நம்ம வீட்டுல இந்த தீபம் ஏற்றலாம், அல்லது இந்த நாள்ல நீங்க இதெல்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை மறக்காம நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அப்பதான் மற்றவங்களுக்கும் இது சொன்னது போல இருக்கும். அதே போல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது உங்களுக்கு இந்த வீடியோவில் இன்னும் வேற என்னெல்லாம் சொல்லி இருக்கலாம், அல்லது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம், வீடியோவை பற்றிய கருத்துக்களும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. மறக்காம அம்மனுக்கு போற்றி என்ற வாசகத்தை கீழே பதிவிட்டுட்டு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கையில் என்னதான் நம்ம கோவிலுக்கு போய் வழிபட்டாலும் கூட, நம்மளுடைய ஜாதக ரீதியாக ஜோதிடத்தில் நிறைய மாற்றங்கள் வரும்போது நம்ம சரியான அந்த நேரத்தை பயன்படுத்திக்கணும், அல்லது நமக்கு ஏதாவது பிரச்சனை நடக்க போகுதோ அப்படின்னா நம்ம அதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேட்கலாம். அந்த வகையில் ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் அதற்கு முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்கள் வரலாம். சரி, நாம் இப்போது ஆடி சனிக்கிழமையை பற்றி பார்த்துட்ருக்கோங்க. ஆடி மாத சனிக்கிழமை அப்படின்னு நம்ம சொல்லும்போது, முறைப்படி நம்ம ஊர் தெய்வமான அம்மனை வழிபாடு செய்தால் நம்மளுடைய கடன் சுமைகள் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் மாரியம்மனுக்கு எந்த பொருட்களை வாங்கி கொடுத்தா உங்களுடைய கடன் சுமை குறையும் அப்படிங்கிறதையும் நாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். எல்லா ஊர்லேயுமே கிராம தேவி அந்த ஊருக்கான அம்மன் கோவில் நிச்சயமாக இருக்கும். ஆடி சனிக்கிழமை நீங்கள் அந்த கோவிலுக்கு சென்று அம்பாளை வழிபட வேண்டும். அம்பாளுக்கு சிவப்பு நிற புடவை, சிவப்பு நிற வளையல், சிவப்பு குங்குமம், சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ, அரளிப்பூ என எதை வேண்டுமானாலும் இது போல் வாங்கி கொடுங்க. ரெண்டு செவ்வாழை, வெற்றிலை பாக்கு, தேங்காய், இப்படி பூஜைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுங்க. இதனோடு மூன்று எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப நல்லது தான். அதோடு ஆடி சனிக்கிழமை அன்னைக்கு அம்மனுக்கு சிவப்பு நிறத்தில் அலங்காரம் செய்யக்கூடிய பொருட்களை வாங்கி நம்மளுடைய கையால் சின்ன வேப்பிள்ளை மாலையை கட்டி கொடுக்கலாம். ஆடி சனிக்கிழமையில்தான் கட்டாயம் இந்த பரிகாரத்தை செய்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடு நாம் வாங்கிய இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் சனிக்கிழமை அம்பாளுக்கு கொடுத்துருங்க. அது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் தீரும். நான் ரொம்ப கடன் பிரச்சனையில் இருக்கிறேன், என்னால் அதிலிருந்து மீளவே முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு, அதே போல் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கும் போதே அந்த அம்மனை நினைத்து மனதார வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக இன்னையில இருந்து உங்களுக்கு இந்த நாளிலிருந்து இனிமேல் நடக்கக்கூடியது எல்லாம் நன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. கோவிலில் நாம் இந்த நாளில் தீபம் ஏற்றி கோவிலில் அமர்ந்து கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு மனம் முருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி வெள்ளை திரிக்கு பதிலாக சிவப்பு திரி போட்டு விளக்கு ஏற்றுவது மிக மிக சிறப்பானதுங்க. இதை நீங்கள் செய்து பாருங்கள், கண்டிப்பாக அந்த மாற்றம் உங்களுக்கு தெரியும். உங்களால் முடிந்தால் பாகு வெள்ளம் வாங்கி சுவையான சர்க்கரை பொங்கல் செய்து கோவிலில் அம்பாளுக்கு நெய்வேத்தியம் செய்து அந்த சர்க்கரை பொங்கலை அந்த கோவில் வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் கொடுங்க. அதாவது நீங்க அவர்களுக்கு கொடுக்கலாம். மிக குறைந்த அளவு பிரசாதத்தை விநியோகம் செய்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும்.
இதே போல பெரிய அளவில் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்பிக்கையோடு நாம் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கடைபிடித்தீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக கடன் சுமை குறையும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் அம்பாளை மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டாலே கடன் பிரச்சனையில் இருந்து நம்மளால் விடுபட முடியும். வீடு திரும்பும் போது நாம் எடுத்து சென்ற 3 எலுமிச்சம் பழத்தை உள்ளங்கைகளில் வைத்து என்னுடைய கடன் என்னை விட்டு விலக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அம்பாள் சூலத்தில் குத்திவிட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல இந்த ஆடி மாதத்துல முதல் சனிக்கிழமை வரும்போது நாம இது போல செய்யலாம். அதே போல அந்த சனிக்கிழமையை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய 2 சனிக்கிழமை நாளில் இது போன்ற அம்மனுடைய கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க, கண்டிப்பா எல்லாமே சிறப்பா நடக்கும். குறிப்பிட்டு நாம் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் என்பது சந்தேகமே கிடையாது. எளிமையான இந்த வழிபாடு எல்லோருக்குமே கை கொடுக்கும் வகையில் இருக்கும். அதனால் நீங்களும் இந்த ஆடி மாத சனிக்கிழமையில் இப்படி வழிபாடு செய்யுங்க. சரி, ஆடி மாத சனிக்கிழமையில் சனி தோஷம் நீங்கிறதுக்கு நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாத கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு கூட சனி பகவானை நினைத்து நம்ம வேண்டிக் கொள்ளலாம். குறிப்பிட்டு காகத்துக்கு உணவிடலாம். மேலும் தீபம் ஏற்றி சனீஸ்வர வழிபாடுகள் செய்யலாம். சனீஸ்வரருடைய கோப பார்வையில் இருந்து நம்ம விலகி நிற்க இந்த வழிபாடு ரொம்பவே நமக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லலாம். நவகிரகங்களில் சனி பகவான் கர்மக்காரகன், சனி நீதிமான் என்பதால் ஒருவருக்கு சோதனைகளை கொடுத்து அதற்கான படிப்பினைகளை கற்றுக் கொடுப்பாரு. சனியால் கிடைக்கக்கூடிய பலன்கள் எந்த அளவிற்கு அதிகமானதோ அதே போல பாதிப்புகளும் அதிகம் இருக்கும் என்பதால் பலரும் பயப்படுறாங்க. சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் 4 வீட்டில் இருந்தால் அர்த்தாஷ்டம சனியாகவும், 7 வீட்டில் இருக்கும்போது கண்ட சனியாகவும் பாதிப்பை ஏற்படுத்துவார். 8 வீட்டில் சஞ்சரிக்கும் போது அஷ்டம சனியாகவும் பிரச்சனையை தருவார். விரய சனி, ஜென்ம சனி, பாத சனி என 7.5 ஆண்டுகாலம் படுத்தி எடுத்து பல படிப்பினைகளை நமக்கு கற்றுக் கொடுத்துடுவார். சிலருக்கு சனியினுடைய பாதிப்பு பற்றி தெரியாது. நமக்கு 7.5 நடக்குதோ அப்படின்னா அவர்களாகவே நினைச்சுக்குவாங்க. சனி பகவானுடைய பிடியில இருந்து நாம சிக்கிக்கொள்கிறோம், பிடியில நல்லா சிக்கிக்கொள்கிறோம். சனி பகவான் வாகனமான காகம் சனியினுடைய வசிப்பிடங்களாக கருதப்படக்கூடிய இடங்களை நாம கடக்க நேரிடும் போது சில பாதிப்புகள் ஏற்படும். அதை வைத்தே நமக்கு சனியால சில சங்கடங்கள் வரப்போகிறது என்பதை நம்மளால அறிய முடியும். அதற்கான பரிகாரம் செய்தா போதும், பாதிப்புகள் படிப்படியாக குறையும். சரி, சனி பகவான் தண்டனை தரக்கூடியவர் அப்படின்னு நாம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பிட்டு சனி பகவான் தண்டனை தரக்கூடியவர் கிடையாது. சனியை வழிபடும் போது நமக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுக்கிறாரோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மையையும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இப்படி நாம இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில சனி பகவானுடைய பிடியிலிருந்து விடுபடுவதற்காக காகங்களுக்கு உணவு வைக்கலாம். காகங்களுக்கு உணவு வைக்கும் போது அந்த காகங்கள் யமலோகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வாகனம் அப்படின்னு சொல்லப்படுவதால அதன் மூலமா நமக்கு மிக பெரும் நன்மைகள் காத்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். நீங்களும் இது போல செய்யுங்க. சரி, சனிக்கிழமையில வேற என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. தினமும் காகத்துக்கு எள் கலந்த சாதம் வைக்கலாம். சனிக்கிழமை தோறும் பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். கருங்கு விளை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரலாம். வன்னி மர இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமைகள் தோறும் சாற்றி வழிபாடு செய்யலாம். சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் செய்தால் கெடுபலன்கள் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. சனியனுடைய தோஷம் அப்படின்னு பார்க்கும்போது விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம். பச்சரிசியை ஒரு கையில் அள்ளி அதை நன்கு பொடி செய்து சூரிய நமஸ்காரம் செய்துட்டு விநாயகரை வணங்கலாம். பிறகு விநாயகரை 3 சுற்று சுற்றலாம். அப்போது கையில் இருக்கக்கூடிய அரிசியை போட வேண்டும். அதை எறும்புகள் தூக்கி செல்லும். அப்படி தூக்கி சென்றால் நம்மளுடைய பாவங்களில் பெரும்பாலானவை நம்மை விட்டு போய்விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. வன்னி மரத்தடி விநாயகர் கோவில் என்றால் அது இன்னும் விசேஷம். சனிக்கிழமைகளில் நாம் இது செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறதால சனிக்கிழமை நாட்களில் செய்வது மேலும் சிறப்பானது. அதிலும் குறிப்பிட்டு எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அம்மனுடைய மாதமான ஆடி மாதத்தில் இது போன்று சனிக்கிழமை வழிபாடுகளை செய்தோம் அப்படின்னா போதும், அதுவே நம்ம வாழ்க்கைக்கு மிக பெரும் நன்மையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் ஆடி மாதம் இரண்டாவது சனிக்கிழமை, அதாவது எந்த சனிக்கிழமையாக இருந்தாலும் இது போல் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.